வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலையில் எரியூட்டப்படும் வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகள், ஊடகங்களுக்கு தெளிவூட்ட பணிப்பாளர் நடவடிக்கை. பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் களமிறக்கப்படலாம், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. செம்மணியில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்கள், திட்ட வரைவுகளை தயாரிக்குமாறு டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தல். கோவை பிரச்சார கூட்டத்தில் பாஜக மற்றும் திமுகவுக்கு இடையில் மோதல், அண்ணாமலை மீது விதிமீறல் வழக்கு. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு பயண கட்டுப்பாடு, ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து நகர்வு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகள், அரியாலை பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் எரியூட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஊடக சந்திப்பை நடத்தி விளக்கம் அளிக்கவுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். மருத்துவ கழிவுகள் எரியூட்டப்பட்டமைக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் நேற்றிரவு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட காணியொன்றிற்குள் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளுக்கு தீ மூட்டப்பட்டமையை அயலவர்கள் கண்டறிந்துள்ளனர். அத்துடன் ஏற்கனவே மூடை மூடியாக மருத்துவ கழிவுகள் காணிக்குள் கொட்டப்பட்டு எரிந்த நிலையிலும் காணப்பட்டுள்ளன. இதனையடுத்து வைத்தியசாலையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து அவற்றை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் அங்கு கடமையிலிருந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஊடாக அறிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினருக்கும் பிரதேச மக்கள் அறிவித்துள்ளனர். எனினும் காவல்துறையினர் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் 3 மணி நேரம் கடந்தும் சம்பவ இடத்திற்கு செல்லாத நிலையில் மக்கள் யாழ் கண்டி வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற யாழ் காவல்துறை உதவி அத்தியட்சகர் மக்களுடன் பேச்சுக்களை நடத்தி போராட்டத்தை முடித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியும் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார். குறித்த காணியில் மிக விரைவில் கண் சிகிச்சை நிலையத்தை அமைக்க உள்ளதாகவும் அதற்கான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். அத்துடன் மருத்துவ கழிவுகளை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் கூறினார். கொண்டு நாங்கள் உடனே அந்த பம்பர்ஸ் தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் முடியவே எல்லாத்தையும் நாங்கள் ஏத்துறோம், அங்கே இருக்கிற எல்லாம் ஏத்துறோம், கொண்டு வந்து வைக்க மாட்டோம். சரிதானே, அதை விட உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லி இதில் கண் வைத்தியசாலை அமைக்கப்படும். அதுக்குள்ளே அதை விட நாங்கள் அதுக்குள்ள ஒரு குளம் இருக்குது, குளத்தை மெயின்டைன் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இங்கே அதுக்குள்ளே இருக்கிறவர் விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு குளமாகவே இருக்கணும். குளத்தில் இருந்து இங்கே பக்கம் தண்ணியும் பெறணும், அதுக்குரிய வாய்க்காலுக்கு எல்லாம் விட வழி விட்டுருக்குறாங்க. சரிதானே, அது பாதுகாப்பாக அங்கே மரங்கள் நடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லி முடியும், ஏக்கர் நிலங்கள் இருக்கு, எல்லா நிலங்கள் தண்ணீர்களை போவோம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் சொல்றோம், இது நாங்கள் அதை கழிவை தற்காலிகமா வச்சு எடுக்க சொல்லி சொல்லி இருக்கிறோமே. இல்லை, ஒன்று 2 கழிவு வைக்கிறதுல உங்களுக்கு அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதால இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். பாதுகாப்பாக இருக்கு, சுற்றி மதில் இருக்கிறேன். நான் எப்படி போனது, ஆட்கள் எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் புதிய கவனம் செலுத்தி உங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டோம்னு. அதனைத் தொடர்ந்து காணிக்குள் மருத்துவ கழிப்புகளை கொட்டி தீ எரிக்கப்பட்ட இடத்தை காண்பிப்பதற்காக மக்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை காணிக்குள் அழைத்து சென்றபோது காவல்துறையினர் ஊடகவியலாளர்களை காணிக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. அத்துடன் பணிப்பாளரை நேரில் அழைத்து சென்றபோது மக்களின் தொலைபேசியையும் காவல்துறையினர் வாங்கி வைத்துவிட்டே அனுமதித்திருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்ட மைதானங்களை அமைப்பதற்கான திட்ட வரைவுகளை தயாரிக்குமாறு ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளார். செம்மணி பகுதியை இன்று நேரில் சென்று பார்வையிட்ட போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தை வரவேற்கும் செம்மணி வளைவு பகுதியை அண்டிய நிலப்பரப்பில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்ட மைதானத்தை அமைப்பதற்கான திட்ட முன்மொழிவை நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்வைத்துள்ளது. இதற்கான அனுமதியை கோரி யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு திட்ட முன்மொழிவையும் சமர்ப்பித்துள்ளது.
குறித்த பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் மழைநீர் வழிந்தோடும் வழிகள் இருப்பதால் அந்த பகுதியில் மைதானங்களை அமைப்பதில் உள்ள சாதக பாதகங்கள் குறித்து ஆராயப்பட வேண்டுமென யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதனையடுத்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது விவசாயம் மற்றும் நீர் வழிந்தோடும் பொறிமுறையை உள்ளடக்கியதான தீர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து காணொலி வடிவிலான திட்ட வரைவை தனக்கு தருமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண சபை தலைவர் சி வி கே சிவஞானம், கோப்பாய் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட துறை சார்ந்தவர்கள் அங்கு சென்றிருந்தனர். சித்திரை பஞ்சாங்க நாட்காட்டியின் அடிப்படையில் குரோதி வருடம் நாளை இலங்கை நேரப்படி 8:15 பிரித்தானிய நேரம் நாளை மாலை 4:34 பிறப்பதாக லண்டன் கற்பகபதி கற்பக விநாயகர் ஆலய குருக்கள் சைவப்புலவர் சிவசிரிப்பா வசந்தன் குருக்கள் தெரிவித்துள்ளார். சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேட ராசிக்கு செல்லும் நேரத்தையொட்டியே புத்தாண்டு பிறப்பதாகவும் இந்த நேரம் நாடுகளுக்கு நாடு வேறுபடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 60 வருடங்கள் சுற்றுவட்டத்திலே 38வது வருடமாக குரோதி என்ற பெயரோடு தூக்கிய நேரத்தின்படி திருக்கணித பஞ்சாங்க கணக்கின்படி 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:34 இந்த வருடம் பிறக்கின்றது. இதையொட்டி விசுவனிய காலமாக 3-4 மாத்தியாலம் பின்பு 4 மாத்தியாலம் குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை 12:34 முதல் 8:34 வரைக்கும் விசுவனிய காலம் என்று கூறுவார்கள். இக்கால பகுதியிலே மருத்துவ வைத்து துவைத்து நீங்கள் அருகிலுள்ள ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்து பெரியவர்களுடைய ஆசையை பெற்றுக் கொள்ளலாம். நீல நிறத்தோடு இந்த முறை இந்த வருட பிறப்பினை வரவேற்றதான ஒரு குறிப்பு போட்டிருப்பார்கள். பெரியவர்களிடம் கைவிதம் என்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. அது சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு பிறகு 8-9 மணி உள்ள காலத்திலே செய்யலாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் உள்ள நேரப்பகுதியும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 10:00 11 மணி வரைக்கும் சேர்ந்த நேரமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். சூரிய பகவான் மேட ராசிக்குள்ளே போகின்ற நேரத்தை ஒட்டித்தான் இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகின்றது. அது சில முறை புலம்பெயர் நாடுகளுக்கும் தாய் நாடுக்கும் வித்தியாசம் பெறலாம். காரணம் என்னென்னா எங்களுடைய புலம்பெயர் நாட்டிலே பகல்மான இந்த நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதனாலே 7:54 சூரியனுடைய மறைவு நடைபெறுகின்றது இந்த ஏப்ரல் மாதத்தில் அன்றைய தினம். அதனாலே எங்களுடைய அந்த சூரியன் மறைவுக்கு முன்பு மேட ராசிக்குள்ளே சூரிய பகவான் போகின்ற காரணத்தினாலே சனிக்கிழமை 11ஆம் தேதி இங்கே புத்தாண்டு நிகழ்வு நடைபெற இருக்கின்றன. எல்லா ஆலயங்களிலையும் நாங்கள் குறிப்பிடுகிற நேரம் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஒரு மத்திய அமைச்சப்படலாம். இங்கிலாந்து நேரத்துக்கு நாங்கள் இங்கே காய்ச்சிருக்கோம். ஆகவே அன்பர்களே, இந்த புத்தாண்டு நன்னாளிலே எங்கள் எல்லோரும் இளையோடு நூறு காலம் வாழ புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து மீண்டு சகல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ள நிலையில் நாளை பிறக்கவிருக்கும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை விபத்துக்களை தவிர்ப்பும் பட்டாசு கொளுத்தும் போது மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டும் எனவும் இந்த புத்தாண்டை இன நல்லிணக்கத்துடன் கொண்டாட மாவட்டத்தின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்திலே நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பல நெருக்கடிகளை கடந்து இந்த வருடத்திலே சிறப்பான முறையிலே ஒரு தமிழ் சிங்கள மக்கள் இணைந்து ஒரு புத்தாண்டிலே கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையிலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றேன். இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் அவதானத்துடன் பண்டிகையை கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். விபத்துக்களை தவிர்த்தும் இன்னும் இந்த பட்டாசு போன்ற வெடிகளை கொளுத்துவதில் ஏற்படும் அபாயங்களிலிருந்தும் எங்களை காத்து கொண்டு நாங்கள் சிறப்பான முறையில் ஒற்றுமையாக இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் நடந்து கொண்டு சிறப்பாக இந்த புது வருடத்தை நாங்கள் காண இருக்கிறோம். எனவே இந்த புது வருடத்தை கொண்டாட இருக்கும் எங்களுடைய தமிழ் சிங்கள மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலம் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பண சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே களமிறக்கப்படலாம் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நிச்சயம் தேர்தலில் களமிறக்கப்படுவார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே ஜானே சின்னத்தில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் களமிறங்கப் போவதில்லை என்பதை தமது கட்சிக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு குறித்த விடயத்தை அவர் அறிவித்ததன் பின்னர் தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுக்குழு மற்றும் அரசியல் சபை பேச்சுக்களை முன்னெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதாக பலர் தெரிவித்தாலும் வாக்குச்சீட்டில் நிச்சயம் ஒட்டு சின்னம் இருக்கும் என அவர் கூறியுள்ளார். ஒரு திட்டத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயற்படுவதாகவும் இதற்கமைய சில தீர்மானங்களை திடீரென மேற்கொள்ள முடியாதெனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கட்சியின் கொள்கைகளுக்கமைய உரிய நேரத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் தற்போது பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் தமது கட்சி இணைந்து செயற்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனா செயல்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பின்னணியில் சிலரின் சதித்திட்டங்கள் உள்ளதாக கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசங்கர தெரிவித்துள்ளார். இந்த சதித்திட்டங்களை தீட்டிய அனைவரது பெயர்களையும் தான் விரைவில் பகிரங்கப்படுத்த உள்ளதாகவும் தயாசிறி ஜெயசங்கர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழிப்பதற்கு கட்சியின் முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட சிலர் முயற்சித்து வருவதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசங்கர குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் முன்னாள் தலைவரான சந்திரிகா பண்டாரநாயக்க தாக்கல் செய்த வழக்கு கமைய மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அவரது மனுவில் பெயரிடப்பட்டுள்ள அமைச்சர் நிமல் ஸ்ரீபால்டு சில்வா தற்போது கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை சந்திரிகா பண்டாரநாயக்கவின் சதித்திட்டங்களை பிரதிபலிப்பதாகவும் எதிர்காலத்தில் நிமல் ஸ்ரீபால்டு சில்வா உள்ளிட்ட சில தரப்பினர் இணைந்து கட்சியை சிதைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாகவும் தயாசிறி ஜெயசங்கர கூறியுள்ளார். கட்சிகள் தற்போது ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை காரணமாக மேதின கூட்டத்தை நடத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதாக கூறிக்கொண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் கட்சியின் நிலையை மேலும் மோசமடைய செய்வதாக அந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் நாட்டை கட்டி எழுப்பும் சவாலை மக்கள் ஆணையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முனராகலையில் இடம்பெற்ற பிரபஞ்ச வேலை திட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார். நாட்டிற்கு உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய சரியான தகவல் தூரநோக்கு பயணம் கொண்டவர் ஜார். அந்த பயணத்தை ஒரு வேலை திட்டமாக மாற்றி நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியுமானவர் ஜார் என்பது குறித்து விவாதம் நடத்த தான் எந்த நேரத்திலும் தயாராக உள்ளேன். இவ்வாறான விவாதங்களிலிருந்து தப்பியோட வேண்டாம் என புரட்சித் தலைவர்களிடம் கோரிக்கை விடுகிறேன். பொருளாதார நெருக்கடி தொடர்பில் தனது பொருளாதார கொள்கை வகுப்பாக்க குழுவினரோடு மற்றும் அணியின் பொருளாதார குழுக்களையும் ஒன்றிணைத்து விவாதம் நடத்துவோம் என நாகரிகமாக அழைக்கும் போது கோழைகள் போன்று விவாதத்திலிருந்து தப்பியோட வேண்டாம். நாடு பங்குரோத்தாகியுள்ள வேளையில் நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை மக்கள் ஆணையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது. உலகில் உள்ள குறைந்த வளங்களை நாட்டு தலைவர்களின் சாமர்த்தியத்துடன் நமது நாட்டிற்கு எடுத்து வர வேண்டும். விவாதங்களும் வாதங்களும் தர்க்கங்களும் கலந்துரையாடல்களும் நடத்த வேண்டும். முன்மொழிவுகள் மற்றும் வேலை திட்டங்களை முன்வைக்காமல் அவ்வாறான வளங்களை பெற முடியாது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் வகையில் இந்தியாவின் சிக்கன கட்டண விமான சேவை நிறுவனமான இண்டிகோ மும்பையிலிருந்து இலங்கைக்கான புதிய விமான சேவைகளை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்தியாவின் மும்பையிலிருந்து இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை இண்டிகோ விமான சேவைகள் நிறுவனம் இன்று ஆரம்பிக்கும் என ஸ்ரீலங்காவின் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சிக்கன கட்டண விமான சேவை நிறுவனமான இண்டிகோவின் முதலாவது விமானம் இன்று இந்தியாவின் மும்பையில் இருந்து இலங்கையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வாராந்தம் 3 நாட்களுக்கு இண்டிகோவின் விமானங்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கும் பயணங்களை மேற்கொள்ள உள்ளன. இதன்படி மும்பையிலிருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து மும்பைக்கும் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குறித்த விமான சேவைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இண்டிகோவின் விமானங்கள் இதுவரை கொழும்பிலிருந்து இந்தியாவின் மூன்று இடங்களுக்கு மாத்திரம் பயணங்களை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது மும்பைக்கான புதிய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய நேரடி விமான சேவையுடன் இண்டிகோ வாராந்தம் இலங்கைக்கான 30 விமானங்களை இயக்க உள்ளதாக ஸ்ரீலங்காவின் விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் களமிறங்கும் வேட்பாளருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் போட்டி காணப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கருத்து வெளியிடும் போது எஸ் பி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பலர் போட்டியிடுவதற்காக காத்திருப்பதாக குறிப்பிட்ட எஸ் பி திசாநாயக்க வெவ்வேறு கதைகளை கூறி மக்கள் மத்தியில் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். இருப்பினும் கள யதார்த்த நிலைமையானது முற்றிலும் மாறுபட்டதாகவே உள்ளது எனவும் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார் அல்லது பொதுஜன பெரமுனவில் இருந்து வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார். அவ்வாறு நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அந்த வகையில் குறித்த வேட்பாளருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில்தான் பிரதான போட்டி நடைபெறும் என்பதே தனது கணிப்பாகும் எனவும் எஸ் பி திசாநாயக்க கூறியுள்ளார். எனவே ஏனியவர்கள் தேர்தலின் பின்னர் அடையாளம் இல்லாது போய்விடுவார்கள் எனவும் அவர்களால் அதற்கு பின்னர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையே உருவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நாளாந்தம் பதிவாகும் துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களும் குற்றச் செயல்களும் ஸ்ரீலங்கா முற்படையினரின் இயலாமையை பிரதிபலிப்பதாக மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாரதிபதி தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர், ஸ்ரீலங்காவின் முப்படையினரை வலுப்படுத்தாதது நாட்டில் நடைபெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த முடியாது என கூறியுள்ளார். இலங்கையில் பாதாள குழுக்களை உருவாக்கியது அரசியல்வாதிகளின மிகுந்தல ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்படும் நபர் அரசியல்வாதிகளால் விடுவிக்கப்பட்டு பின்னர் அவர்களது கைப்பொம்மையாக பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் வரலாற்றை திரும்பி பார்த்தால் இதற்கான பல சான்றுகள் இருப்பதாகவும் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கொலை குற்றங்களை மேற்கொள்ளவும் தற்போது அரசியல் சிறந்த தொழிலாக காணப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இலங்கையில் பாதாள குழுக்களின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் யுக்திய எனும் வேலித்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக தம்மரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் யுக்திய எனும் வேலித்திட்டத்தின்படி உண்மையான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வேலித்திட்டத்தின் ஊடாக நாளாந்தம் தொடர் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்தாலும் நாட்டில் பதிவாகும் குற்றச் செயல்களின் எண்ணிக்கை குறைவடையவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர், இராணுவத்தினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் மந்த போசன நிலை காரணமாக தற்போது அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் பதிவாவதாக தம்மரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முப்படையினரின் ஆற்றலை அதிகரிப்பதன் மூலம் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாக்க தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையை தற்போது ஆட்சி செய்யும் தரப்பினர் கல்வி அறிவற்ற முட்டாள்கள் என மிகுந்தல ரஜமகா விகாரையின் விகாராதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த காலங்களில் இலங்கையில் நடைபெற்ற தேர்தல்களின் ஊடாக கல்வி அறிவற்ற தரப்பினரை தெரிவு செய்து மக்கள் தவறான முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்கள் ஊடாக குறித்த தவறு சரி செய்யப்பட வேண்டுமெனவும் கல்வி அறிவற்ற தரப்பினர் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய முயன்ற ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படை அதிகாரி மீது தாக்குதல் நடத்திய மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் தற்போது பாடசாலை கல்வியை தொடர்பவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மன்னார் பெரிய கரிசல் பிரதேசத்தில் குற்றச் செயலுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்வதற்காக விசேட அதிரடிப்படையினர் திரீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த சுற்றிவளைப்பின் போது 3 வாள், கத்திகள் மற்றும் 500 mg ஐஸ் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் 40 வயதான சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்ட நபரின் உறவினரான 17 வயதுடைய மாணவர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் விசேட அதிரடிப்படை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்திய மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இருவர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். வவுனியா A9 வீதியில் சாந்தசோலை வீதிக்கு திருப்ப முற்பட்ட உளவு இயந்திரம் ஓமந்தையிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த உந்துருளியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் உந்துருளியில் பயணித்தவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைகளுக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அத்துடன் கிளிநொச்சி காவல் பிரிவிற்குட்பட்ட பரந்தன் முல்லை வீதியில் இன்று காலை கனரக வாகனம் துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் ஆனை விழுந்தான் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 37 வயதுடைய பெனடிக் பெனிஸ் நிபலன் என்பவர் நீர்ப்பாசன வாய்க்காலிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலையில் எரியூட்டப்படும் வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகள், ஊடகங்களுக்கு தெளிவூட்ட பணிப்பாளர் நடவடிக்கை. பொதுஜன பெரமுன சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் களமிறக்கப்படலாம், நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. செம்மணியில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானங்கள், திட்ட வரைவுகளை தயாரிக்குமாறு டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தல். கோவை பிரச்சார கூட்டத்தில் பாஜக மற்றும் திமுகவுக்கு இடையில் மோதல், அண்ணாமலை மீது விதிமீறல் வழக்கு. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு பயண கட்டுப்பாடு, ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.